எப்படி எப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த ஃபார்ம் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்வே கலெக்ஷனுக்கு, ஒரு அட்டெண்டன்ஸ் கலெக்ஷனுக்கு, ஒரு ஃபீட்பேக் கலெக்ஷனுக்கு, ஒரு சர்டிபிகேட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது மூலமா இந்த கூகுள் ஃபார்ம் வந்து கலெக்டிங் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, இது வந்து இதுல வந்து நமக்கு தகவல்களை வந்து சேகரிக்கலாம். இப்போ ரீசெண்டா நம்ம எதுக்கு இதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா கலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஆன்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்றோம், டேட்டாஸ், டேட்டாங்கிறது இன்ஃபர்மேஷன், தகவல்கள். அந்த தகவல்களை வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்றோம். அவங்களை நேர்ல பார்ப்போம். நேர்ல பார்க்கும் பொழுது ஒரு கொஸ்டினர், ஒரு டூல், அந்த பேப்பர்ஸை வந்து இந்த டாக்குமெண்ட்ட அவங்க கையில கொடுத்து அதை ஃபில் பண்ண சொல்லி நம்ம வாங்குறோம். நேர்ல பார்க்க முடியாத சூழ்நிலையில இந்த மாதிரி இந்த ஃபார்ம் நம்ம நிரப்பி, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதுல ஃபில் பண்ணி, அவங்களுக்கு இதை அனுப்பி, அவங்களை அதுல ஃபில் பண்ண சொல்லி, அவங்க கிட்ட இருந்து தகவல்களை நம்ம கலெக்ட் பண்றோம். அதுக்கு இந்த டூல் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து முதல்ல உங்க மெயிலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் இந்த ஓபன் பண்ண இதுக்கு நமக்கு தேவை, இந்த கூகுள் ஃபார்ம் வந்து நாம கிரியேட் பண்ணணும்னா கூகுள்ல இருக்கக்கூடிய அந்த ஜிமெயில், கூகுள் மெயில் அதுதான் நமக்கு வேணும். கூகுள் ஃபார்முக்கு ஜிமெயில் வந்து நமக்கு வேணும். உங்களுடைய ஜிமெயில ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் மெயில்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல ஒரு பாத்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ்னு ஒரு 9 டாட்ஸ் இருக்கும். உங்க மெயிலுடைய ரைட் சைடு எண்ட்ல, கார்னர்ல, டாப் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா 9 டாட்ஸ் இருக்கும். அது வந்து கூகுள் ஆப்ஸ். கூகுளோடைய மற்ற ஆப் என்னெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு இங்க காமிக்கும். இதுல கூகுளோடைய இது நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டு, சரி இது நம்ம கூகுளோடைய அக்கௌண்ட், கேலண்டர், ஜிமெயில், டிரைவ், டாக்ஸ், ஷீட், ஸ்லைடு, சாட், கூகுள் மீட், கூகுளோடைய அதுக்கப்புறம் கரண்ட் சைட்டு, கூகுள் சைட்டு, கான்டாக்ட்ஸ், குரூப்ஸ், யூடியூப், மேப், நியூஸ், போட்டோஸ், வாலெட், ஹேங் அவுட்ஸ், ஃபார்ம்ஸ், இது கூகுள் ஃபார்ம். இதுலயே நம்ம போய் ஓபன் பண்ணலாம். இன்னொன்று நான் சொல்றேன், கீப், ஜம்போர்டு, கிளவுட் ஸ்க்ரீன், எர்த் கலெக்ஷன், போட்காஸ்ட், கூகுள் கிளாஸ் ரூம்னு கேள்விப்பட்டீங்களா, இதுதான் கிளாஸ் ரூம், கிளவுட் பிரிண்ட், வீடியோ டிஸ்கவரி வித் டிரைவ், யூடியூப் அப்லோடர் ஃபார் டிராப் பாக்ஸ் டிரைவ். ஸோ இந்த மாதிரி கூகுளுடைய இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. கீழே வந்து மோர் ஃப்ரம் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் மார்க்கெட் பிளேஸ். ஸோ ஜி சூட் அக்கௌண்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இன்னும் அது நிறைய ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மலாக நம்மளுடைய ஜிமெயிலில் இருக்கக்கூடிய, கூகுளில் இருக்கக்கூடிய ஆப். இதில் நான் ஏற்கனவே காமிச்ச கூகுள் ஃபார்ம், இந்த ஃபார்மை கிளிக் பண்ணியும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று அது வந்து செப்பரேட்டடாக நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பண்ணக்கூடிய எல்லாமே கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜில் நமக்கு சேவ் ஆயிடும். அதனால நீங்கள் பெட்டர் ரொம்ப சேஃப்க்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணி, இதில் இருக்கு இந்த இருக்கு டிரைவ், இந்த டிரைவை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி கூகுளோடைய டிரைவ் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். டிரைவ் பேஜில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெனுஸ், லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு நிறைய கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ, பிரியாரிட்டி, மை டிரைவ், ஷேர்டு டிரைவ், ஷேர்டு வித் மீ, ரீசன்ட், ஸ்டார்ட், பேஸ், ஸ்டோரேஜ் அப்படின்னு நிறைய இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற பேஜ் வந்து மை டிரைவ், நம்மளுடைய மை டிரைவ்ல நம்ம இருக்கோம். ஷேர்ட் டிரைவ்ஸ், டிரைவை நம்ம யாராவது நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமா, நமக்கு யாராவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது இதில் காமிக்கும். ஷேர்ட் வித் மீ, என் கூட யார் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஃபைல் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் இங்கே என்னங்கிறத இதில் பார்த்துக்கலாம். ரீசெண்டாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறத இங்கே பார்க்கலாம். ஸ்டார்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார் போட்டு இம்பார்ட்டன்ட்னு நம்ம என்ன பண்ணுறது பின் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராஷ்னா டிலீட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸ்டோரேஜ் எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஃப்ரீ பேஜ் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். பீரியாடிக்கா நம்ம எது முக்கியமானது, முன்னால இருக்கிறது எதுங்கிறதையும் நம்ம இங்க பார்த்துக்கலாம். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது, நம்ம நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபோல்டர் அப்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் டிரைவ்ல
இது உங்களோட ஃபைல உங்க ஃபோல்டரை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ், கூகுள் டாக்ஸ்ங்கிறது என்னன்னா வேர்ட் ஃபைல் தான், ஆனா கூகுள்ல ஓபன் பண்ணக்கூடிய வேர்ட் ஃபைல். கூகுள் ஷீட்ங்கிறது எக்ஸல், எக்ஸல் ஆனா கூகுள்ல இருக்கக்கூடிய கூகுள் ஷீட் இது. இது ஸ்லைடு, பவர் பாயிண்ட், பிபிடி. இந்த பவர் பாயிண்ட் வந்து கூகுள்ல உள்ளது அப்படிங்கறதுனால கூகுள் ஸ்லைட்ஸ். இதுதான் ஃபார்ம், கூகுள் ஃபார்ம். அது போக இன்னும் நிறைய இருக்குது, கூகுள் டிராயிங்ஸ், கூகுள் மை மேப்ஸ், கூகுள் சைட், எனி ஃபைல், நோட் பேட், கூகுள் ஆப்ஸ் ஸ்கிரிப்ட், கூகுள் ஜம்போர்ட், வீடியோ பிளேயர் ஃபார் கூகுள் டிரைவ், யூடியூப் அப்லோடர், இன்னும் வேற என்னன்னாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூகுள் ஃபார்ம். அதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பிளாங்க் ஃபார்ம் ஃப்ரம் ஏ டெம்ப்ளேட். பிளாங்க் ஃபார்ம்னா எம்டியா இருக்கும், இதுதான். இதுல எதுவுமே இருக்காது, நம்ம தான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணும். டெம்ப்ளேட்னா அதுல சில டிசைனோட சில மேட்டர்ஸ் ஆல்ரெடி ஃபில்டா இருக்கும், நம்ம தேவையானதை எடிட் பண்ணிக்கலாம். ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனா அல்லது ஒரு ரெசியூம் ரைட்டிங்காகவோ அல்லது ஒரு பார்ட்டி இன்விடேஷன், ஈவெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபீட்பேக் கலெக்ஷன், அந்த மாதிரி சில ஃபார்ம் டெம்ப்ளேட்டடா அவங்களே வச்சிருப்பாங்க. அதை போய் நம்ம தேவைப்பட்டா எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து ஒரு அன்டைட்டில் ஃபார்ம், அதாவது பிளாங்க் ஃபார்மை எடுத்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கூகுள், கூகுள்ல ஓபன் பண்ணுங்க, கூகுள்ல இருக்கக்கூடிய கூகுள் ஆப்ஸ்ல டிரைவ ஓபன் பண்ணுங்க, அல்லது கூகுள் ஃபார்மை ஓபன் பண்ணி நம்ம இதுல எம்டி ஃபார்மை ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே இல்லை, எல்லா சேஞ்சஸ் இங்க மேல பாத்தீங்கன்னா ஆல் சேஞ்சஸ் சேவ்டு இன் டிரைவ், கூகுள் டிரைவ்ல சேவ் ஆகிரும். அப்ப நீங்க எப்பனாலும் உங்க கூகுள் டிரைவை ஓபன் பண்ணி இந்த ஃபார்மை எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வேற எங்கேயாவது போட்டிருந்தோம்னா நம்ம தேடிட்டு இருக்கணும், கூகுள் டிரைவ்லயே இருக்கும். நம்ம அந்த டைட்டில கொடுத்து என்னைக்கு கிரியேட் பண்ணணுங்கிற டேட்டை வச்சு கூட அந்த ஃபைல் நேமை வச்சு சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால கூகுள் டிரைவ்ல சேவ் பண்றது வந்து நமக்கு ரொம்ப சேவ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் ரெஸ்பான்சஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் ஃபில் பண்ண போறோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ண விரும்புறோமோ அந்த கொஸ்டின்ஸை இதுல ஃபில் பண்ண போறோம். ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணனதுக்கு அப்புறம், இப்ப ஜீரோ ரெஸ்பான்சஸ் இருக்குது, யாருமே இன்னும் ஃபில் பண்ணல, அதனால ஜீரோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபில் பண்ணனதுக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இது அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் இப்போ ஆன்ல இருக்குது, இவங்க யாருமே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி மாதிரி நாட் அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ்ன்னு மாறிடும். இது வந்து யாராலும் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண முடியாது, இதனால இப்போ ஆன்ல இருக்கட்டும். இது நம்ம டேட்டாஸ் ரெஸ்பான்ஸ் டேட்டா எல்லாத்தையும் எக்ஸல் சீட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால மெனுஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட் தீம் கலர். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்குது, எனக்கு இப்போ எல்லோ கலர், ஆரஞ்சு கலர் வேணும்னா ஆரஞ்சு கலர், ரெட் ஆரஞ்சு, ரெட் கிரீன், என்ன கலர்ல வேணுமோ அந்த தீம் கலர் ஃபில் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் ஒரு நாலு கலர் இருக்குது, எந்த கலர் நமக்கு வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம், சரியா. அடுத்தது ஃபான்ட் ஸ்டைல், ஃபான்ட்டோட ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஒரு நாலு ஸ்டைல் இருக்குது, பிளேஃபுல், நமக்கு எப்படி வேணுமோ அந்த இதை ஃபில் பண்ணிக்கலாம். இது மேல பாத்தீங்கன்னா ஹெட்டர், ஹெட்டர்ல இமேஜ், இப்போ எந்த இமேஜுமே அதுல இல்ல, இமேஜ் நமக்கு வேணும்னா அதை சூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே சில தீம் இமேஜஸ் இதுல கொடுத்துருக்காங்க, இது வேணும்னா நம்ம இந்த ஃபார்ம் வச்சுக்கலாம், இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஒர்க் அட் அண்ட் ஸ்கூல், இந்த இமேஜ் அப்படி இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன், பர்த்டே, இது பர்த்டேக்குன்னு சில இமேஜ் கொடுத்துருக்காங்க, பார்ட்டி, ஜஸ்ட் கிட்ஸ் அப்படின்னு சில இமேஜஸ் இதுல கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நம்ம புதுசா நம்ம டிவைஸ்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம், போட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுல போட்டோ எதுவுமே இல்லை. அப்லோட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நம்ம ஏதாவது நம்ம
சிஸ்டத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ப்ரௌஸ் பண்ணி அந்த லொகேஷன் அதை சூஸ் பண்ணி நம்ம ஓபன் கொடுத்துட்டா போதும், அது சேவ் ஆயிடும். இப்போ நான் இப்போதைக்கு இதுல இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டிசைனையே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த தீமையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து விருப்பப்பட்டா நம்மளே ஏதாவது ஒரு தீமை கூட உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ் பேரு, காலேஜ் எம்ப்ளம், காலேஜோட என்ட்ரன்ஸ், எதுனாலும் இதுல நம்ம வச்சுக்கலாம். ஒரு ப்ரௌசரோட இன்விடேஷன் பேஜ், இந்த மாதிரி எதனாலும் நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ப்ரிவியூ பாக்குறது, எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேயான்னு பாக்குற ப்ரிவியூ பட்டன் கேட்டிருக்கிறது. தேர்ட் வந்து செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் வந்து நம்ம ஒன்னு ஒன்னா செட் பண்ணும் பொழுது நம்ம பார்க்கலாம். எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு செட் பண்ணும் போது பார்க்கலாம். இது சென்ட் பட்டன். இங்க ஒரு த்ரீ டாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, மோர் ஆப்ஸ், அண்டோ அண்டோ இருக்குது, மேக் அ காபி, மூவ் டு டிராஸ், கெட் ப்ரீ ஃபில்ட் லிங்க், பிரிண்ட், ஆட் கொலாபரேஷன், பிரிப்ரேட்டர், ஆட்ஆன்ஸ் அப்படின்னு சில பட்டன் வேணும்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அது நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்பை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்டைட்டில் அன்டைட்டில் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கலெக்டிங் contact information, contact information of MN first year students. Okay, from form description ஏதாவது கொடுக்கணும்னா நம்ம எழுதி கொடுத்துக்கலாம். Fill the form correctly. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க விரும்புறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ க்வெஸ்சன் நம்பர் 1. இதுல வந்து நேம், அது நேம் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம நேம்னு கொடுத்த உடனே இங்க உள்ள காலம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது போய் மாறிடும். ஷார்ட் ஆன்சரா, பேராகிராஃப் ஆன்சரா, மல்டிபிள் சாய்ஸா, செக் பாக்ஸா, டிராப் டவுனா, ஃபைல் அப்லோடா, லைன் ஸ்கேல், லீனியர் ஸ்கேலா, மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டா, செக் பாக்ஸ் கிரிட்டா, டேட் டைம், எல்லாமே இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம்ங்கிறது அவங்க டெக்ஸ்டாக தான் டைப் பண்ண போகிறாங்க. இப்போ டாக்டர் சி தனவதி அப்படின்னு அடிக்கிறாங்கன்னா டெக்ஸ்டாக ஷார்ட் ஆன்சராக அவங்க அடிக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு லைன் நமக்கு போதும். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இல்லைன்னா இது டெலிட் பட்டன், ரெக்யூர்டு கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க எந்த சிம்பிளுமே கிடையாது. ரெக்யூர்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து ஸ்டார் சிம்பிள் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணாம ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம ஏதாவது இமேஜ் பார்த்தீங்கன்னா இமேஜ் சிம்பிள் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏதாவது இமேஜை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், கேமரால இருந்து எடுத்துக்கலாம், யூஆர்எல் இருந்து எடுத்துக்கலாம், போட்டோ கூகுள் டிரைவ்ல இருந்து, கூகுள் இமேஜ் சர்ச்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா இமேஜையும் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் வேணும்னா இங்க சைடுல வந்து கார்னர்ல, ரைட் சைட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பட்டன் இருக்கு. இது ஆட் க்வெஸ்சன், இது வந்து இம்போர்ட் க்வெஸ்சன், இம்போர்ட் க்வெஸ்சன், டெக்ஸ்ட், ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், ஆட் இமேஜ், ஆட் வீடியோ, ஆட் செக்ஷன், இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய இருக்கு. இப்போ அடுத்த க்வெஸ்சன் எனக்கு வேணுங்கிறதுனால ஆட் க்வெஸ்சன் நான் கொடுக்குறேன். இங்க வந்து சப்ஜெக்ட் சொல்லும்போது இது வந்து மல்டிபிள் சாய்ஸ், நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் ஆனா இத்தனை சாய்ஸ் இருக்கு, ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை நான் சாய்ஸ்னாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு தி சேம் ரெக்கியோர்டுனா கண்டிப்பா ஃபில் பண்ணி ஆகணும்.
இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அப்படின்னா கண்டிப்பா இதை ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஃபில் பண்ணாம நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. இப்ப நம்ம இதுல டை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஒன்னா டைப் பண்ணணும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது நமக்கு ஏற்கனவே இதுல டைப்டு மேட்டர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மேட்டர் நான் எடுத்து காமிக்கிறேன். ஆட் கொஸ்டின், இதுல வந்து இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் ஒன்னு, ஒரு மேட்டரை ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்குது, அதை நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டீச்சர்ஸ் ஆர் என்கரேஜிங் மை ஆட்டோனமி அப்படின்னு காப்பி பண்றேன். ஏற்கனவே டைப் பண்ணி இருக்குது அந்த மேட்டரை, காப்பி பண்ணி இங்க வந்து நான் பேஸ்ட் பண்றேன். அழகா அப்படியே பேஸ்ட் ஆயிடும். காப்பி பேஸ்ட் பண்ணலாம். தி சேம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டைப்பிங், இதுல நம்ம தமிழ்ல டைப் பண்ணலாம், தமிழ்ல டைப் பண்ணலாம், அல்லது தமிழ்ல டைப் பண்ணி வச்சிருக்கிற மேட்டரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம இங்கிலீஷ்லயும் இந்த ஃபார்ம் ரெடி பண்ணலாம், தமிழ்லயும் ரெடி பண்ணலாம், டைப் பண்ணலாம், அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இதை கொண்டு வரலாம். இப்படி நான் கொடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஸ்கேல்ல இது வரும். லீனியர் ஸ்கேல் இந்த மாதிரி 5 பாயிண்ட் ஸ்கேலா, எத்தனை பாயிண்ட் ஸ்கேல்ல கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அடிக்கலாம். இல்லை மல்டிபிள் சாய்ஸ்ல நம்ம இதை கொடுக்குறோம்னா ஆப்ஷன் எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை கொடுக்கலாம். செக் பாக்ஸா வேணுமா, இல்லைன்னா டிராப் பாக்ஸ் டிராப் டவுனா வேணுமா, அவங்க அடுத்தடுத்த ஆப்ஷனை அடிக்கிற மாதிரி இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்டா வேணுமா, இல்லைன்னா சாய்ஸ் செக் பாக்ஸ் கிரிட்டா வேணுமா, நமக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம் லீனியர் ஸ்கேல் சொன்னா இதுல லேபிள் பண்ணணும். ஆப்ஷன் STRONGLY ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, இது வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி. இந்த மாதிரி இப்போ இதுல நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் லொகேஷன் வந்து இந்த இமேஜ் நான் ஆட் பண்றேன். இந்த இடத்துல இமேஜ் ஆட் ஆயிரும். இத பத்தி கீழே நமக்கு இமேஜ் ஆட் ஆயிருச்சு. இந்த இமேஜ்க்கு ஒரு டைட்டில், என்ன டைட்டில்னாலும் நம்ம இதை கொடுத்துக்கலாம். இந்த இமேஜை பத்தி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வீடியோனாலும் வீடியோ இன்சர்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஆட் டைட்டில் அண்ட் டெக்ஸ்ட்னா அடுத்த ஒரு டெக்ஸ்ட் ஏதாவது இதுல நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் சப்மிட்டிங் ஆப்ஷனல் கங்க்ராச்சுலேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன மேட்டர் நமக்கு வேணுமோ அது நம்ம டைப் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படிங்கறத முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிறது, அது என்ன சாய்ஸ்ல வேணும், எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இந்த இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபில் பண்றோம். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் ஆட் பண்றோம். இடையில கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டரை மாத்திக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் திரும்ப ஒரு இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ண விரும்புறேன். Add question number 2.
நம்ம இத மாடிஃபை பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம், ஆர்டரை மாத்திக்கலாம். எங்க நம்ம இந்த இது போல இதுதான் வேணும், இந்த இடத்துல இது வரணும், ஆர்டரை மாத்தினாலும் மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது. செகண்ட் க்வெஸ்சன், இதுக்கான தமிழ் நான் இதை காப்பி பேஸ்ட் பண்றேன், நீங்க தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லயும் இது இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ்ல நம்ம இது இதுக்கு ஆன்சர் பண்ணணுமா, அவங்க ஷார்ட் ஆன்சரா, பேராகிராஃப் ஆன்சரா, அல்லது லீனியர் டைப்ல அவங்க வந்து இதுக்கு ஆன்சர் பண்றாங்களா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோம், இதுல பிக்ஸ் பண்றோம். Strongly disagree. Strongly agree. तो ये लव अंदर add section अर्थात लव तो पढ़ती हूँ ना add section होने लगो. इधर ना इन्होर section ना first page लाई दबला इरुको second page लाई अर्थात information अर्थात title. இப்படி எத்தனை செக்ஷன்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த செக்ஷன் வந்து பேஜ், ஒரு பேஜ்ல இப்ப நான் கொடுத்த மொத இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுல இருக்கும். இதுல வந்து இப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் போனா க்வெஸ்சன் ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு நடுவுல வந்து பிக்சர் இருக்குது. இப்ப எனக்கு பிக்சர் கடைசியில தான் வரணும்னு விரும்பினீங்கன்னா இங்க வந்து சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவபிள் சிம்பிள் இருக்கும், இது அப்படி பிடிச்சி ட்ராக் பண்ணி மேல கொண்டு போகலாம். இங்க எந்த இடத்துல நமக்கு வேணும் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுல சேவ் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இமேஜ். இது இது வந்து அடுத்த செக்ஷனுக்கு போயிடும். அடுத்த செக்ஷன்னா அடுத்த பேஜ், அடுத்த பேஜ் இது வருது. ஆஃப்டர் செக்ஷன் ஒன் கண்டினியூ த நெக்ஸ்ட் செக்ஷன். ஒரு செக்ஷனை முடிச்சாதான் அடுத்த செக்ஷனுக்கு போக முடியும் அப்படின்னு செக்ஷன் வைஸ் பேஜ் வைஸ் நம்ம வச்சுக்கலாம். இல்ல அப்படி வேண்டாம்னா கண்டினியூஸா ஒரே பேஜ்ல அவ்வளவு க்வெஸ்சனையும் நம்ம வச்சுக்கலாம். அது நம்மளுடைய டிபெண்ட் அப்பான் த ஒர்க் இன்ஃபர்மேஷன் பொறுத்து நம்ம அதை வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை ப்ரிவியூ பண்ணி பாருங்க. ப்ரிவியூ பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு எப்படி இது காமிக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எம்எல் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். Fill the form correctly, Dr. C. Dhanavadi. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் போட்டு ரெக்யூர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார் ரெக்யூர்ட்னா ஸ்டார் போட்டிருக்கிற க்வெஸ்சன் எல்லாம் கண்டிப்பா கட்டாயமாக ஆன்சர் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். அதை ஸ்கிப் பண்ண முடியாது. இதுல உங்களுடைய ஆன்சர் நேம் கேட்டோம், நேம் உங்களுடைய உங்க நேமை நீங்க டைப் பண்ணணும். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்டோ அதை கிளிக் பண்ணணும். இப்படி ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இதுல மல்டிபிள் சாய்ஸ்ங்கிறதால ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியாது. அப்படி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், செக் பாக்ஸ் ட்ரிக் பாக்ஸ்ல நம்ம கொடுக்கணும். மல்டிபிளா நிறைய ஆன்சர் இருக்குன்னா நம்ம அப்படி கொடுக்கணும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து லீனியர் ஸ்கேல்ல நம்ம கொடுத்துருக்கோம். 1, 2, 3, 4, 5. 1 வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, 2 டிஸ்அக்ரி, 3rd வந்து நியூட்ரல், 4 வந்து அக்ரி, 5th வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி. இந்த மாதிரி ஆப்ஷன் இதுல நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கணுமோ, என்ன ரேட்டிங் கொடுக்கணுமோ அந்த ஸ்கேல் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இது ரெலவெண்டான இமேஜ் நமக்கு தேவைன்னா இமேஜ் வைக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா செக்ஷன் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபில் பண்ணாதான் நம்மளால செகண்ட் செக்ஷனுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, உங்களால போக முடியாது. ஏன் அப்படின்னா நான் நேம் கொடுக்கல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ ரெக்யூர்டு செக்ஷன். கண்டிப்பா உங்க நேமை கொடுத்துட்டு தான் உங்களால அடுத்த செக்ஷனுக்கு போக முடியும். இந்த மாதிரி நம்ம அதுல ஃபில் பண்ண முடியும். ஸோ நமக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நமக்கு விருப்பப்படக்கூடிய நேம்ல நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். ரிவ்யூ முடிஞ்சிட்டு ரிவ்யூ வேண்டாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து நான் அதை ஃபில் பண்ணவும் செய்யலாம். செட்டிங்ஸ், செட்டிங்ஸ்க்கு வந்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல மூணு செக்ஷனா இருக்குது. ஜெனரல், பிரசன்டேஷன், குயிசஸ்.
இந்த கூகுள் ஃபார்ம் இன்னொன்னு அது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், குயிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். குயிஸ்க்கு, டெஸ்ட்டுக்கு, அசைன்மெண்ட் சப்மிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜெனரல்னு பாத்தீங்கன்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ், ரெஸ்பான்ஸுடைய இமெயில் அட்ரஸை நம்ம கலெக்ட் பண்ணலாம். அவங்க ஃபில் பண்ண அவங்க ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தாலே போதும், அவங்களோட மெயில் ஐடியை நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ், ஒரு ரெஸ்பாண்டட் ஒருத்தர் ஒரு ஃபார்ம் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா லிமிட் லிமிட் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க அகெயின் அண்ட் அகெயின் ஃபில் பண்ண முடியாது, ஒரு தடவை தான் பண்ண முடியும். நீங்கள் கிளிக் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, எத்தனை தடவைனாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எடிட் ஆஃப்டர் சப்மிட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டன் ஸ்கேன், அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க விருப்பப்பட்டால் எடிட் பண்ணுற ஆப்ஷன், நம்ம இதில் கிளிக் பண்ணியிருந்தோம்னா அவங்க எடிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. சம்மரி, இந்த இந்த ஃபார்முடைய சம்மரி ரெஸ்பான்சஸ் அவங்க பார்க்கலாம் அப்படின்னா சி சம்மரி சார்ட் அண்ட் டெக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் அவங்க மெயிலுக்கு ஒரு காப்பி போகும், அவங்களும் இதை பார்த்துக்கலாம். இது நம்ம விருப்பப்பட்டா கொடுக்கணும், நாட் கம்பல்சரி. அந்த டிபெண்ட் அப்பான் த ஒர்க், இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறத நீங்க பார்த்து நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும். அதான் அந்த செட்டிங்ஸ்ல இருக்குது. நமக்கு அவங்க இமெயில் அட்ரஸ் வேணும்னா யூ கிளிக் திஸ் பாக்ஸ், கலெக்ட் இமெயில் அட்ரஸ் லிமிட் ஒருத்தர் ஒரு ஃபார்ம் தான் ஃபில் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ண விரும்பினாங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்க, சம்மரியை பார்க்கணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா இதை கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ டிபெண்ட் அப்பான் த ஒர்க் யூ ஷூட் இதை கலெக்ட் இமெயில் அட்ரஸை வாங்குங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஏ அந்த இதை அவங்க எடிட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் இதை நம்ம கொடுத்துக்கலாம். அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ நான் தப்பா பண்ணிட்டேன், திரும்ப அதை மாத்த விரும்புறேன்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை மாத்திக்கலாம். பிரசன்டேஷன், பிரசன்டேஷனுங்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஃபில் பண்ற ஃபார்மை எல்லாம் நமக்கு எப்படி வேணும்னு நம்ம விரும்புறோம், ப்ராக்ரஸ் பாரு பார்க்க விரும்புறோமா, கொஸ்டின் ஆர்டரை சப்மிட் பண்ண விரும்புறீங்களா. இப்போ நான் சொன்ன குயிஸுக்கும் சரி டெஸ்ட் கொடுக்கும் பொழுதும் இப்போ நாலு ஆன்சர் நம்ம கொடுத்துருப்போம், அது ஆட்டோமேட்டிக்கா ஷஃபிள் ஆயிரும், திரும்ப அவங்களே போய் ஃபில் பண்ண விரும்புறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் ஷஃபிள் ஆயிரும். அதுக்கு இதை கிளிக் பண்ணணும், ப்ராக்ரஸ் பாரை பார்க்கணும்னா நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஷோ லிங்க் டு சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ், இன்னொரு எதுக்கு இது ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம இதுல கன்ஃபர்மேஷன் மெசேஜ், தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங், தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் பார்ட்டிசிபேட் ஃபில்லிங், என்ன நம்ம இதில் கொடுக்க விரும்பினாலும் கொடுக்கலாம். அவங்க சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மெசேஜ் அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இது நம்ம எப்படி இந்த ஆன்சர் ஷீட் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வாங்க விரும்புகிறோமோ அதுதான் இந்த ப்ரெசன்டேஷன். ப்ராக்ரஸ் பாரை பார்க்க விரும்புகிறோம் அல்லது இந்த கொஸ்டின் சப்பிள் ஆகணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அது வேண்டாம். குயிஸஸ், குயிஸ் ஃபார்மாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ் திஸ் ஏ குயிஸ், அது எனபிளாக இல்லை இப்போ, இது வந்து குயிஸ் வந்து எனபிளாக இல்லை, நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா எனபிள் ஆயிடும், கிளிக் பண்ணீங்கன்னா. இப்போ நான் இது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை தான் அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறேன், ஒரு டேட்டா மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறேன், குயிஸ் கிடையாது, அதனால நான் இதை கிளிக் பண்ணலை. இஃப் சப்போஸ் யூ ஆர் கண்டக்டிங் ஏ குயிஸ், அவங்ககிட்ட ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்க, குயிஸ் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் கிளிக் திஸ் பட்டன், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க, இதெல்லாம் மறுபடியும் எதுவும் பண்ண வேண்டாம். இமிடியட்லி ஆஃப்டர் ஈச் சப்மிஷன் ஆன்சர், அவங்களுக்கு குயிஸ்ன்னு கொடுத்த உடனே ஆன்சர் அவங்களுக்கு கிடைக்கும், சப்மிட் பண்ண உடனே அது வேணுமா இல்லை பிறகு கொடுத்தா போதுமா, ஆன்சர்னா அவங்களுடைய ஸ்கோரிங் ரெஸ்பான்ஸ். இப்போ 10 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க, 10 அவுட் ஆஃப் எத்தனை மார்க் அவங்க எடுத்துக்காங்கிறது உடனே தெரியணுமா, இல்லை கொஞ்சம் பொறுத்து அவங்களுக்கு மெயிலுக்கு அனுப்புனா போதுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணி இதை கிளிக் பண்ணணும். இமீடியட்டா லேட்டரா டிபெண்ட் அப்பான் யுவர் ஒர்க் யூ ஷுட் கிளிக் திஸ் எனி ஒன் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு யூ கிளிக் சேவ், யோர் சேவ் பட்டன் இருக்கும், சேவ் கொடுத்தாதான் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது.
சேவ் பண்ணிட்டு இங்க வந்து சென்ட் பட்டன் இருக்கும், சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாருக்கு போகணும் இந்த இடத்துல டூ பாக்ஸ் டூல யாருக்கு போகணுமோ அவங்களுடைய மெயில் ஐடியை இங்க பேஸ்ட் பண்ணணும். இப்போ மெலிசா இந்த ஃபார்மை நான் அனுப்ப விரும்புறேன்னு வச்சுக்கோங்க, எம் டாட் மெலிசா கலை செல்வி அட் ஜிமெயில் டாட் காம் அவங்க மெயில் ஐடிக்கு நான் அனுப்புறேன். எம் வேல்கனி, வேல்கனிக்கு இந்த ஃபார்ம் போகுது. ரவினா, ரவினா முத்து டாட் ஜே அட் ஜிமெயில் டாட் காம் அவங்க மெயில் ஐடியை நான் இதில் கொடுக்குறேன். அவங்க மூணு பேருக்குமே இது மெயில் போய் சேர்ந்துடும். இந்த காண்டாக்ட் ஃபார்ம் அவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பலாம். கொடுத்துட்டு கீழே சென்டு பட்டன் இருக்கும், சென்டு பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மூணு பேருக்குமே இந்த மெயில் வந்து போயிடும். அவங்க மெயில செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்திருக்கும். இன்னொன்னு லிங்க், இந்த இடத்துல வந்து பதிப்பா அவங்களுக்கு நான் மூணு பேருக்கு மெயில் அனுப்பிட்டேன், அந்த ஃபார்ம் உடைய லிங்க் வந்து அவங்க மெயில் போயிருக்கும். உங்க மெயில ஓபன் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்பிடுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லிங்க், இந்த லிங்கையும் நம்ம ஷேர் பண்ணலாம். இப்ப இந்த லிங்க நான் ஷேர் பாக்ஸ், இந்த லிங்க் பாத்தீங்கன்னா பெருசா இருக்குது, இவ்வளவு நீளமா இருக்கு. ஷார்ட்டா வேணும்னா ஷார்ட் அண்ட் யூஆர்எல்னு கொடுத்துருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லென்த்தியா இருந்த லிங்க் வந்து ஷார்ட்டா நமக்கு கிடைச்சிடும். இப்ப இந்த லிங்கை காப்பி பண்ணி கீழே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, காப்பி பண்ணிட்டு இத உங்க சாட் பாக்ஸ்ல வாட்ஸ்அப்ல மெயில எதுலனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அனுப்பலாம். இப்ப நான் சாட் பாக்ஸ்லயும் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்புறேன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லிங்கை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தட், உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கலெக்ட் பண்ணிடலாம். கூகுள் ஃபார்ம் கிரியேஷன், ஜிமெயில் ஓபன் பண்ணணும், அதுல உள்ள கூகுள் ஆப்ஸ்ல உள்ள கூகுள் டிரைவை ஓபன் பண்ணுங்க, அல்லது கூகுள் ஃபார்ம் ஓபன் பண்ணி அதுல இந்த மாதிரி ஷீட்டை நம்ம கொஸ்டின்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வேணும்னு நம்ம விருப்பமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இதில் டைப் பண்ணுறோம், காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி அதில் ஃபில் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த லிங்க்கை அவங்களுக்கு அனுப்பினா போதும். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுடைய லிங்க் வந்து அவங்களுக்கு மெயிலில் அனுப்பலாம், அல்லது லிங்காக கிரியேட் பண்ணி லிங்கை ஷேர் பண்ணலாம். இவ்வளவுதான் ஃபார்ம் கிரியேஷன்.